நிறைய பேர் வந்து அத்தி வந்து காய் வந்திருந்ததுனால பழுக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருந்தீங்க மாதுள பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லாக பூத்து குழுங்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ட்ராகன் ஃப்ரூட் அப்டேட் தான் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பூ வச்சிருக்கு இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றுத்தையுமே காட்டுறேன் சப்போட்டா மரத்தில் பார்த்தீங்கன்னா நுனியில் ஃபுல்லாக வெள்ள பூச்சி தாக்கதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு அது என்ன ஃபாலோ பண்ணேன் அடுத்து தான் நம்மளுடைய மாமரம் அப்டேட் தான் உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்கள் குறைவான விலையில் நம்ம ஆர்கே பட்டறையிலே கிடைக்கும் இடம் குரோம்பேட்டை தாலுக்கா ஆஃபீஸ் அருகில் வாரத்தில் ஏழு நாட்களிலும் மேலும் ஆர்கே பட்டறை டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் பொருட்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கொரியர் மற்றும் பார்சல் வசதி மூலமாக பொருட்கள் இந்தியா முழுவதும் டெலிவரி செய்யப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு கீழில் தெரியாத இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டவர் பற்றி இன்னையான செக்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வந்து சின்னதாக ஒரு அப்டேட் தான் அதாவது நம்ம வச்சிருக்க பழமரங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சம்மர் உதவா நல்லா ஈல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னென்ன மரங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு அண்ட் ஒரு சில சொதப்பல்களும் இந்த வீடியோவில் இருக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன் வாங்க எல்லா மரத்தையும் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பட்டையில ஜாயின் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம பட்டையில் போட எல்லோரும் உடனே பார்க்கணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இட்ஸ் கெட் இன் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழு நெல்லிக்காய் மரம் தான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி முழு நெல்லிக்காய் வந்து நிறைய பூ வைக்குது பட் காய்க்க இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பக்கத்தில் பாலினேஷனுக்கு வந்து ஒரு மரம் வேணும் சிங்கிள் மரமாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காய்க்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை வைக்க முடியுமான்னு தெரியல நான் கண்டிப்பாக வச்சுட்டு நான் அடுத்து ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லை இந்த மரத்தை வந்து நம்ம நர்சரியில் தான் கொண்டு வைக்கணும் அங்கே கொண்டு வச்சுட்டு வேணால் பக்கத்தில் இன்னொரு மரம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் பூ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பூத்துச்சு ஒரு பிஞ்சு கூட இல்லை ஏன்னால் எல்லா ஃபெர்டிலைசருமே பக்கம் தான் ஃபாலோ பண்ண பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அதுக்கான ரீசன் வந்து நிறைய பேர் சொன்னதை வந்து நான் பார்த்தேன் அதில் கண்டிப்பாக நான் அங்கே வச்சு ட்ரை பண்ணி எப்படி ஹீல்டு வருது அப்படின்ட்டு அடுத்த உங்களுக்கு அப்டேட் அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல் சீசன் மேங்கோ தாய்வான் மேங்கோன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பிளான்ட் இது நிறைய பூ வச்சுது காய் வந்து மினிமமாக எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து இப்போ தான் காய்ச்சது அது மினிமமாக தான் இருந்து நிறைய கொட்டுச்சு அது இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கிற வெரைட்டி இது ஒரு சிலது வந்து நல்லா பெருசாகவும் ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இதுக்கான மண்கலவையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஈக்குவல் ரேஷியோவில் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் எடுக்கிறது அது சின்னதாக ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் பட் இதுக்கு சின்னதாக ஒரு சிக்ஸ்டீன் இன்ஜர்ஸ் பாட்டில் கூட இந்த தாய்வான் மாங்கை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் செடி வந்து நல்லா க்ரோத் இருக்கும் இது வந்து எல்லா சீசன்லேயுமே காய்க்கக்கூடாது சம்மர்லேயும் காய்க்கும் இது முடிஞ்சு பறித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எங்களை கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் அதுலேருந்து புது தூள் வந்து அதுலேயும் மறுபடியும் காய்க்க ஆரம்பிக்கும் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லையுமே வந்து இந்த மாங்காய் காய்க்கும் உங்களுக்கு மாங்காய் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மரம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு மாங்காய் கிடச்சிட்டே இருக்கும் கண்டிப்பாக அடுத்து அப்படினு பார்த்திங்கன்னா நம்மளோட அத்திமரம் தான் அத்திமரம் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு எப்பவும் போல் நமக்கு வந்து நல்லாவே காய் கொடுத்துட்டு இருக்கு அண்ட் இன்றைக்குமே வந்து ஒரு ரெண்டு பழங்கள் இருக்குது அதை நம்ம பறிச்சிடலாம் இப்போ நல்லா வெடிச்சிருச்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடிச்சிருச்சு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வெடிக்கிறதுக்கு நாங்கள் விடலை ஏன்னா இது வந்து அந்த சைடில் இருந்தாலும் எங்களுக்கு தெரியல இந்த சைடில் இருந்தால்னா ஓரளவுக்கு பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா பழம் வந்து மூணாக பிரிஞ்சிருச்சு போகும் போல் இந்த பழம் வந்து இன்னும் வெடிக்கலை இது வந்து நல்லா இது பட் வெடிக்கலை நாளைக்கு விட்டோம் அப்படின்னா நாளைக்கு வெடிச்சிரும் நல்லா இவ்வளோ சைஸாக இருக்கு பாருங்கள் இதில் என்ன ஒன்றுனா இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்குது காய் திடீர்னு பழுக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே ஒரு ரெண்டு நாளில் இவ்வளோ ஆயிடுது ரெண்டு நாளில் பெருசாக உடனே பழுத்து வெடிச்சிருது இதுவுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழுக்கிற ஸ்டேஜ் தான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த சைஸ்க்கு வந்துட்டு டக்குன்னு அது ஸோ நிறைய பேர் வந்து அத்தி பழம்லாம் வந்து காய் நல்லா பழுக்க மாட்டேங்குது அப்படின்னா சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து பஞ்சகாவியம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க என்னோட சஜஷன் என்னன்னா புண்ணாக்கு ஃபாலோ பண்ணுங்க நான் மெயின் ஆயிடு ஃபாலோ பண்ண புண்ணாக்கு கலவை யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு எழுப்பும் அஞ்சு புண்ணாக்கு கலந்து இருக்கும் அது தண்ணியில் வந்து ஒரு ஒரு கைப்பிடி ஒரு லிட்டர் தண்ணின்ற ரேஷோவில் ஒரு அஞ்சு நாளைக்கு ஊற வச்சுட்டு மேலையும் ஊற வைக்கலாம் பட் ஸ்மெல்லும் வந்துடும் நிறையா ஒரு அஞ்சு நாளில் ஓரளவுக்கு நல்லா புளிச்சிடும் அதை வந்து மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ வந்து நமக்கு ரெண்டு பழம் கிடைச்சிருக்கு அடுத்த அப்டேட் வந்து நம்மளுடைய மூக்கு தியவரை தான் லாஸ்ட் வீடும் சொல்லியிருந்தேன் முக்கூத்தி வந்து பூக்கிற மாதிரி இருக்குது பட் இந்த சீசன் காய் பிடிக்குமா அப்படின்னு தெரில அப்படின்ட்டு நிறைய பூ வச்சு பிஞ்சு பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு சம்மரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அவரைக்காய் இல்லாமல் செடி அவரெல்லாம் கூட பத்து பூ பிடிச்சதுனால ஒன்று ரெண்டு தான் பிடிக்கும் பட் இதில் வந்து நிறையா பூ வச்சு பிஞ்சும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நானும் எதிர்பார்த்தது வந்து சரி ஓகே இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே தான் அப்படி காய்க்கும் அப்படின்னு நினச்சேன் பட் இப்போ வந்து நல்லா காய் கொடுத்துட்டு இருக்கு இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் வந்து நம்ம மூக்குத்தி அவரையும் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் செடி வந்து நல்லா படந்துட்டு வருது மேலே வச்ச உடனே பத்து மேலே இருந்துக்கும் போது பார்த்துட்டு இருந்துப்பீங்க நீங்கள் சின்னதாக ஹைட்டு தான் இருந்தது அதில் வந்து செடி படுறதுக்கான இடமே இல்லை இப்போ விட்டோம் சைடில் எல்லாமே அது எங்களுக்கு எங்கே தோணுதோ அப்படியே செடி ஃபுல்லாக படந்துட்டுருக்கு நிறைய பூ வச்சிருக்கு ஒரு சில பிஞ்சு கிழமே வச்சிருக்கேன் இது எல்லாமே அடுத்தடுத்து பூக்க பூக்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அரோஸ்ட் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து நம்மளுடைய ஸ்டார் ஃப்ரூட் தான் ஸ்டார் ஃப்ரூட்டும் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் பூ நிறையா பூக்குது கொட்டுது அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பிஞ்சோட காட்டுறேன் அப்படின்ட்டு இல்லை எல்லாமே வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறைய பூ கொட்டுது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ வச்சிருக்கிறது நம்ம கொஞ்சம் பூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செடியை அதாவது பஞ்சகாவியம் மீனம் இல்லை ஏதாவது ஒன்று வாரத்தில் ஒரு நாள் நம்ம ரூட்டுக்கோ இல்லை ஸ்ப்ரேயோ பண்ணிட்டு இருக்கணும் பண்ணாமலே பட் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரெகுலராக அப்படின்னா திருப்பி நிறைய பூ வச்சு காய் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் களை பார்த்தீங்கன்னா நிறையா அது பாட்டுக்கு விரிஞ்சு போயிடுச்சு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கலையிலையுமே ஒரு பத்து ஸ்டார் ஃபுட் பதினஞ்சு ஸ்டார் ஃபுட் கிட்ட இருக்கு நம்ம இன்னும் அந்த ஃபெர்டிலர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மரத்துலையுமே இந்த சீசனில் வந்து ஒரு நல்ல ஈல்டு பார்க்க முடியும் ஸ்டார் ஃபுட்டுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மரம் அப்டேட் தான் மாதள மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூத்துக்குழுங்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நிறைய பூ வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்திருப்பேன் அரி வந்து கொஞ்சம் வாட்டரிங் பண்ணும்போது சரியாக ஃபாலோ பண்ணலை அதனால் எல்லா பூவுமே கொட்டிடுச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் கொட்டி முடிச்சிருச்சு கொஞ்சம் கடல் பாசி தான் வந்து கலந்து கொடுத்தோம் கடல் பாசி கலந்து ஊற்றி விட்டேன் ப்ளஸ் மீ மேலே வந்து மீனை மீனும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் வேறு எதுவுமே பஞ்சக்காவியாவாக இருக்கட்டும் கவுடங்காக இருக்கட்டும் எதுவுமே வைக்கலாம் நம்ம அதிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சினே சொல்லலாம் இதெல்லாம் வைக்கிற எல்லாமே பிஞ்சு பிடிக்குது இதில் பார்க்கும்போதே தெரியும் நிறையா ஒரு இதுலையே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பூ ஆறு பூ கிட்டே வருது ஆனால் நான் வந்து அந்த அஞ்சு பூ ஆறு பூவும் மாட்டேன் அதில் வந்து ஒன்று தான் விடுவேன் அந்த வெயிட் பண்ணுவேன் இது இது வந்து இன்னொரு ஒரு வாரம் நான் எதுவுமே இதில் எந்த பூ வந்து ஃபஸ்ட்டு பெருத்து காயாக வருதோ அதை விட்டுட்டு மற்றதான் வந்து உடச்சி விட்டுருவேன் ஸோ ஒரு கிளவில் இந்த மாதிரி ஒரு பூ விட்டோம் அப்படின்னா காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் காயும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும் நமக்கு ரீசெண்டாக தான் நம்ம வந்து ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஆரோஸ் பண்ணுவோம் இதுலேருந்து நிறைய பூ வச்சு நிறைய பிஞ்சும் வச்சிருக்கு கடல் பசி பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து கிரானுவல்ஸாகவும் கிடைக்கும் லிக்விடாகவும் கிடைக்கும் எல்லா நர்சலையும் மேக்ஸிமம் கிடைக்குது இப்போ உங்களுக்கு நியர்பை நர்சரியிலேயும் நீங்கள் போய் தரலாமா வாங்கிக்கலாம் கிரானுவல்ஸாக இருந்தாலுமே சரி லிக்விடாக நான் சொல்லி அதுவுமே இதுக்கு மட்டும் இல்லை எல்லா பழமரங்களுக்குமே கடல் பாசி வந்து ஃபாலோ பண்ணலாம் அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அண்ட் இதில் வந்து இப்போ வந்து நல்ல பெரிய பழமான ஒரு பழம் இருக்குது இன்னொரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஆறு ரோஸ் பண்ணிடலாம் அதை அண்ட் குட்டி குட்டி பிஞ்சு வந்து நிறைய வச்சுருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்துலேயே கிட்டத்தட்ட ஏழு பூ எட்டு பூ இருக்கு நான் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய காய் பிடிக்கும் அப்படின்ற ஆசையில் வந்து விடக்கூடாது நம்ம அதை கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு காய் கிடச்சாலும் நல்ல பெரிய காய் கிடைக்கும் அடுத்த அப்டேட் வந்து நம்மளுடைய டிராகன் ஃப்ரூட் அப்டேட் தான் ஆக்சுவலாக ரெண்டு வாரமாக வந்து இதை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லல சரி அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரி பந்தல் கட்டி முடிச்ச உடனே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்து தந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து நான் நிறைய ட்ராகன் ஃப்ரூட்டை அறுவடை பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பூ வச்சிருக்கு இதெல்லாம் நான் ஒன்றியமே காட்டுறேன் இன்றைக்கி மட்டும் ரெண்டு டிராகன் ஃப்ரூட் பூத்து என்ன ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சதால் காயோட சைஸ் வந்து சின்னதாகிடுது இப்போ நாங்களாம் லாஸ்ட்டாக ஒன்று பறிச்சோம் அதுவுமே வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு அதுக்கு என்னென்னு தெரியல பார்ப்போம் நம்ம நான் ஃபெர்டிலைசர் இன்னும் கொஞ்சம் லோட் பண்ணி பார்க்குறேன் நம்ம தக்காளி கொடுக்குற மாதிரி வேணா இதுக்கு ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் அது அடுத்தடுத்து காய் எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் எல்லா இடத்துலையும் ஒரு கிளை எடுத்தோம்னா அதில் ஒரு நாலு பூ அஞ்சு பூ இருக்குது அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக படம் அந்த அண்ட் ஃப்ரூட்டுக்கு கண்டிப்பாக வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பந்தல் செட் பண்ணி விடுங்க இன்றைக்கி பூத்து இருந்த ரெண்டு பூவில் ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்குது இன்னொரு பூ வந்து மேலே பூத்து இருக்குன்னா இது வர மொட்டுக்கும் இதுக்கு பூக்கிற பூக்கும் சம்மந்தமே இருக்காது இது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த திருவிழாவெல்லாம் அந்த மைக் செட் கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் பூ ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லியிருந்தேன் நான் இது மாதிரி நைட்டு பூத்துட்டு வந்து பகலில் மூடிடும் அப்படின்ட்டு பகலில் இது வெயில் பட ஆரம்பிச்ச உடனே சுருங்க ஆரம்பிச்சிடும் வெயில் படல அப்படின்னா சுருங்காது வெயில் பட ஆரம்பித்த உடனே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும் இது இதுல ஒன்று இருக்கு அங்கே ஒன்று நான் அதையும் காட்டுறேன் நல்ல ஈல்டே எதிர்பார்க்க முடியும் நம்ம வாடகை வச்சிருந்தாலுமே ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மில் தான் வச்சிருக்கேன் நான் கண்டிப்பா இந்த முறை வந்து கொஞ்சம் பரம் வரும்னு எதிர்பார்த்தா ஆனால் இந்த அளவுக்கு டிராகன் ஃப்ரூட் காய்க்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல அண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ட்ராகன் ஃப்ரூட் எவ்வளோ ஃபாலோ பண்ண மாட்டேன் க்ரோத் பூசஸ் மட்டும் இந்த பஞ்சகாவே மீன் அவங்களை மற்றது கொடுக்கும்போது இது கொடுக்குறது தான் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இந்த மல்டிமீனர் எல்லாமே போட்டிருக்கேன் அந்த எல்லா உரமும் கலந்த உரம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏன்னா பூ வந்து நிறையா பூத்து இருக்குது ஸோ அந்த காய் வளரதுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நிறைய சத்து தேவை அதனால் அடுத்தடுத்து வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து எப்படி வளருது அப்படின்னு அவங்க அடுத்த அப்டேட் பண்ணுது அடுத்த அப்டேட் நம்மளுடைய ப்ரக்கோலி தான் ப்ரக்கோலி வந்து நம்ம நாலஞ்சு போட்டோம் இப்போ வந்து ரெண்டு தான் நிற்குது இது வந்து அன்சீசனில் போட்டது தான் நம்ம கேபேஜு கட் மாதிரி அந்த சீசனில் போட்டது தான் பட் கேபேஜ் காலிஃப்ளவர் பூ வந்துருச்சு பட் இதில் வந்து அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை ஒரு சிலர் வந்து வராது அப்படின்றாங்க ஒரு சிலர் வந்ததுனாலும் சின்னதாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக இது வந்து நம்ம வச்சு ஒரு மூணு மாசம் கிட்ட ஆயிடுச்சு இன்னொரு வந்துச்சுன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே நம்ம பூ பார்த்துடலாம் அப்படி இல்லாட்டி இந்த கீரையை பறித்து சமைச்சி சாப்பிட சொல்கிறாங்க அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லாட்டி இந்த கீரை தான் பறித்து சமைக்கணும் அடுத்த அப்டேட் நம்மளுடைய கொய்யா மரம் தான் கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்த சீசன் அணிலும் வந்து அதோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பழத்தை வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு நாங்களும் கவனிக்காத பார்த்தா அது நல்ல பெரிய பழமா நல்லா கணஞ்சே இருந்துருக்குது ஆக்சுவலாக இப்போ இங்கே கீழே பார்த்தேன் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா வெதை எல்லாமே கிடந்துச்சு அப்படியே மேலே பார்த்தோன்னா அதுக்கு நேராக ஒரு பழத்தை வந்து அணிலுக்கு காலி பண்ணிட்டு போயிருக்கு அதை தவிர்த்து நிறையா பிஞ்சு இருக்குது இனிமேல் வந்து கட்டி விட்ருவோம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும்போது துணி கட்டி விட்டால் தான் இது வந்து பாதுகாக்க முடியும் இந்த அணிலும் ஒவ்வால் தொல்லையும் பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டும் வந்து ஒவ்வொரு வந்து நாசி பண்ணி போயிடுச்சு லாஸ்ட்டு இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அது இப்போ தான் கொஞ்சம் புதுசாக தழுத்து வருது கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து இதில் வந்து நம்ம பழங்களை எதிர்பார்க்க முடியாது இவரை அடுத்த சீசனில் தான் வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து பழக்கம் இதுவுமே கொஞ்சம் நல்லா இப்போ ஓரளவுக்கு செழிப்பு வளர்ந்துட்டு இருக்கு பார்த்துருப்போம் அங்கே இருந்திருக்கும் அதை வந்து நம்ம இங்கே தூக்கி வச்சோம் இங்கே தூக்கி வச்சோன்னே ஒவ்வொரு டேமேஜ் எதுவுமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு வந்து போது இப்படி சுற்றி இதுக்குள்ள தான் புந்து புந்து போயிட்டு வந்தோடனே இந்த மரத்தை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்கு ஸோ இங்கே வச்ச உடனே அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அண்டு மறுபடியும் கொய்யா பழுக்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் வால் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து நம்ம துணியோ இல்லை கவரோ ஏதோ கட்டி விட்டு கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணால் தான் நமக்கு தேவையான பழங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து ஒரு புது தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்க ஒரு செம்பருத்தி தான் மஞ்சள் செம்பருத்தி பியூர் மஞ்சளாக இருக்கும் அதில் எந்த ஒரு கலருமே ஆட் ஆகியிருக்காது அந்த மகரந்தம் கூட அந்த மஞ்சளாக இருக்கும்போது சேர்த்து மொத்தம் மஞ்சளாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் நம்ம வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பூக்கிட்ட கொடுத்துருச்சு செம்பர்த்தியிலாம் இருக்கிறதுக்கு நார்மலாக ஒரு பதினஞ்சுக்கு பதினெட்டு சைஸ் க்ரோ பேக் நாட்டு செம்பருத்தியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஹைப்ரிட் செம்பருத்தியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிறைய பூ எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மண்களை கொஞ்சம் தரமானதாக ரெடி பண்ணி ஒரு பதினஞ்சு பதினெட்டு சைஸ் க்ரோ பேக் வச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் செம்பருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்போட்டா மரம் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வீடுலாம் நான் சொல்லியிருப்பேன் சப்போட்டா மரத்தில் பார்த்தீங்கன்னா நுனியில் ஃபுல்லாக வெள்ளை பூச்சி தாக்காதான் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அது என்ன ஃபாலோ பண்ணேன் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ சொல்லியிருந்தேன்னா வெள்ளை பூச்சிக்கான ரெமடி இப்படி ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அப்படின்ட்டு பட் நிறைய பேருக்கு தெரியல அது மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம கடை நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னால் சம்மர் டைமில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி வந்து நிறையவே வரும் இந்த டைமில் அதுக்கான ரெமடி பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிசிலியம்லகானி இப்போ நம்ம ஆர்கானிக்காக போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு சிலர் வந்து அவங்க நியர்பை ஷாப்பில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுதான் தண்ணியில் கலந்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கெமிக்கலாக தான் இருக்கும் நீங்கள் மாடி தோட்டத்தில் காய்கறி

பத்து நாளே நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உடனே ரிசல்ட் இருக்காது ஏன்னா நம்ம கெமிக்கல் கிடையாது கெமிக்கலில் நம்ம அடித்தோம் அப்படின்னா அடுத்த நாளே ரிசல்ட் பார்க்கலாம் பட் ஆர்கானிக்காக போகும்போது ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் கழிச்சு தான் நமக்கு ரிசல்ட் தெரியும் பட் நல்லாவே இருக்கும் ரிசல்ட் அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே தனித்தனியாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு டென் டென் எம்எல் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அதில் அப்படி ஃபாலோ பண்ணி ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தது தான் கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் ஃபெர்டிலைசர்ஸ் வச்சால் எல்லா கடலையிலுமே வந்து ஃபுல்லாக முட்டு வச்சிருக்கு கண்டிப்பாக நிறைய காயோட வந்து அடுத்த வெளியில் உங்ககிட்ட காட்டுறது ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்பெரி தான் மல்பெரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூன் பண்ணி விட்டு ஈல்டு எடுத்துட்டோம் மறுபடியும் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த டைமில் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா புதுசாக வர தொழிலில் வந்து மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மல்பெரி வந்து ஒரு பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் க்ரோப்பேக்கில் தான் வச்சிருக்கோம் அதுலேயுமே ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் மேக்ஸிமம் வைக்கிறதா இருந்தால் ஒரு பதினெட்டுக்கு இருபத்தி நாலு வச்சிங்க அப்படின்னா கூட நல்லா ஒரு பெரிய மரமாகவே எதிர்பார்க்கலாம் மல்பெரி எல்லாமே சூப்பராக வளர்ந்துடும் அண்ட் இது வந்து பார்படாஸ் சரி நம்ம ப்ரூன் பண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் வச்சோம்னா இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு சம்மர்லேயுமே வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே காய்க்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக பூக்கும் நிறைய பூ கொட்டுது பட் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து வரது வந்து அப்படியே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்தபடியாக அந்த கார்னர் பீனட் பட்டர் ஃப்ரூட் இருக்குது பீனட் பட்டர் ஃப்ரூட் வந்து இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ஒன் டூ அண்ட் ஆஃப் மந்த் ஆகும் நம்ம ஈல்டு எடுக்கிறதுக்கு பீனட் பட்டர் ஃப்ரூட்னா பேர் தான் பீனட் பட்டர் ஃப்ரூட் அது வந்து பட்டர் ஃப்ரூட் கிடையாது அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீனட் பட்டர் டேஸ்ட்டில் இருக்கும் அதனால தான் அது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அண்ட் இது வந்து பழம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் அப்போ வந்து துவக்கும் நல்லா அடர் செவப்பாக வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து தான் நம்மளுடைய மாமரம் அப்டேட் தான் மாமரம் பார்த்திங்கன்னா ரெண்டு நல்ல பெரிய காயா இருக்குது ரெண்டுமே நல்லா விளஞ்சிருச்சுன்னு கொஞ்ச நாள் விட்டோம் அப்படின்னா மரத்தில் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் ரெண்டு மாங்காயுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைஸில் இருக்கும் ஏன்னா ரெண்டு வெரைட்டியுமே வேறு வேறு இது ஸோ இந்த ஒட்டு மரம் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரே மரத்தில் ஒட்டு கட்டுவாங்க பேலன்ஸ் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கிளை கிடைக்கலாம் அப்படி மாற்றி கிட்டி ஒட்டு கட்டிடுவாங்க அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் இது இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற கலையிலேருந்து வந்திருக்கு இந்த மாங்காய் பார்த்திங்கனா இந்த கலையிலேருந்து வந்திருக்கு ஸோ ரெண்டுமே வந்து வேறு வேறு வெரைட்டி கீழே இருக்கிற வரைட்டில வந்து மாற்றி கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நிறையா பூ ஒரு இரநூறு இரநூத்தம்பது பூக்கு மேலே பூத்து பிஞ்சு நிறையா வந்துருந்துச்சு முறை வீடுகளாக சொன்னிருந்திருப்பேன் அந்த அணில் பண்ண வேலை எல்லா பூவுமே கூட்டி கடைசியில் இதுங்க ரெண்டு மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது எங்களா இது ரெண்டுமே வந்து நல்லா விளஞ்சிருச்சு இதை வந்து காயா காயப்பறிக்கணுட்டு இல்லை கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சு கவர் கட்டி விட்டுருவேன் ஃபுல்லாக போச்சதுக்கப்புறம் தான் மரத்துலேருந்து பறித்து இதை ஒரு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நடத்து தான் வந்து நம்மளுடைய மேலே வந்து நாட்டு சீத்தாக இருக்குது அதையும் பார்த்துடலாம் நம்ம மொட்டை மாடிக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மரங்கள் வச்சுருக்கோம் ஒரு செடி ஒன்று வச்சிருக்கோம் ஏன்னா அந்த சிறக உரை சிகப்பு கொடி வச்சிருக்கோம் நம்ம இதில் இங்கே வந்து ஒரு நாட்டு சீதா வச்சிருக்கோம் லெமன் ஒன்று வச்சுருக்கோம் லெமன் வந்து நல்லா வெயில் கொடுத்துட்டு ஒரு நிலவுக்கு நல்லாவே ஆரோஸ் பண்ணோம் நாட்டு சீதா வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு பழங்கிட்ட பழுத்துச்சு மார்னிங் பழுத்து பார்த்துருவோம் நைட் வந்து பறிக்கலாம்னு பார்ப்போம் நைட்டு மறந்துடுவோம் அப்படி அடுத்த நாள் பார்த்தோன்னா ஒவ்வொரு வந்து காலி பண்ணிடுவோம் இங்கே இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சிருக்கு இலைய விட அதிகமாக பூ தான் இருக்குது இதுலேயுமே வந்து நிறைய பிஞ்சு வைக்கும் சீசன் தான் இனிமேல் அப்போ நம்ம பறி பறிக்க அப்புறம் அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த லெமனும் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ தான் வச்சேன் சூப்பராக நல்லா படந்து இப்போ ஓரளவுக்கு நாலஞ்சு பழமும் இருக்குது நிறையா பழம் பறிச்சிட்டோம் அதெல்லாம் நான் சிறக வர சிறக வர வந்து இப்போ சீசன் கிடையாது இந்த ஜூன் ஜூலைக்கு மேலே தான் அதில் பூ பிடிச்சி காய் காய்க்க ஆரம்பிக்கும் இன்றைக்கான பழமரங்களுடைய அப்டேட் வந்து இவ்வளோ தான் ஒரு சில பழமரங்கள் வந்து நமக்கு பழங்கள் கொடுத்துட்டு இருக்கு அண்ட் ஒரு சில வந்து இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சுட்டு இருக்கு இப்போ தான் ஒரு மாதம் கழிச்சு நம்ம அதுலேருந்துமே எல்லாமே ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கான செக்மெண்ட்டை இதில் முடிச்சுக்கலாம் மேலும் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ராஜேஷ்குமார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் Happy learning!